கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவி இளைஞர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவி இளைஞர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவரும் டிரஸ்ட் சேர்மனுமான டாக்டர் ஆர் எம் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனா் விடாவில் கலந்து கொண்ட அனைவரையும் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவிளைஞர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் கே பி எஸ் பிரகாஷ் வரவேற்று பேசினார் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் சென்னை திருச்சி சேலம் ஈரோடு ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க உறுப்பினர்கள் கைவினைஞர்கள் தொழிற்சங்க பேரவையினர் மற்றும் கைவினைஞர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தோர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய தீர்மானங்களாக விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நான்கு சதவிகித ஒதுக்கீடு அமல்படுத்தவும் திருமணங்களுக்கு செய்யப்படும் திருமாங்கல்யத்தை நேரடியாக விநியோகம் செய்யும் உரிமையை தரவும் விஸ்வகர்மா மகளிருக்கு அரசு சுய உதவி குழுக்கள் அமைத்து தர வேண்டும் எனவும் மேலும் விஸ்வகர்மா நலவாரியத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் சார்ந்த மக்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விழாவில் விஸ்வேஸ்வரர் டிரஸ்டின் பொருளாளர் கே பி எஸ் ராஜேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கனகராஜ் சண்முகம் தனுஷ்கோட்டி சீனிவாசன் செல்வராஜ் நாகராஜன் கதிரேசன் சுப்பிரமணியன் செல்வகுமார் உட்பட மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்